பல நண்பர்களே <laughs> குவைத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் வேலை வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களை கைது செய்திருக்கிறதா குவைத்தினுடைய எம்ஓஎம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டவர்களை வைத்து உள்ளூர் லோக்கல் குடிமக்கள் வந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டதாகவும் வந்து தகவலில் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களும் வந்து பல்வேறு ஏஜென்சிகளை வந்து குவைத் முழுவதும் வந்து நடத்தி வந்ததாகவும் இவர்கள் வந்து அரபிகளை போல் வந்து ஒரு செட்டிங்கே வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து இவங்க வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறாங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு ஏஜென்சி எப்படி இருக்குமோ அதே போல வந்து நடத்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கும் பொழுது அதை பின்பற்றி கொயத்தினுடைய எம்ஐய வந்து அதிரடியாக சோதனைகளை நடத்தி இவர்களை வந்து பிடித்ததாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இவர்கள் வந்து பல்வேறு நேஷ்னாலிட்டி அதாவது இந்தியா தவிர்த்து மற்ற நேஷ்னாலிட்டின்ட்டு அதிகமான நபர்களை வந்து ஏமாற்றி இருப்பதாகவும் வந்து தகவல்கள் தெரிவிச்சிருக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து பிடித்து அதில் வந்து ஏஜென்சி மாதிரி ஒரு மாதத்துக்கு வந்து இருப்பாங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து அனைத்து தகவல்கள் அதே போல் அனைத்து பணத்தையும் வந்து வாங்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்களாம் இதை மாதிரி ஏகப்பட்ட தடவை பண்ணும் பொழுது அட்வர்டைஸ்மெண்டாக ஃபாலோ பண்ணி போலீஸ் வந்து இவர்களை பிடித்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கோயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் நபர்கள் வந்து எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க அப்படின்னா அறுபதுலேருந்து நூற்றி பத்து தினாருக்குள்ளே தான் வந்து சேலரி வந்து இருக்குது ஐந்து லட்சம் நபர்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ லோ ரேட்டில் வந்து சேலரியில் இருக்காங்க இந்த மக்கள் தான் வந்து அதிகமாக இந்த இதில் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கோயத்தில் வந்து லோக்கல் டிரான்ஸ்ஃபர் இருந்தாலுமே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும் பொழுது டைரெக்டு கம்பெனியில் வந்து அப்ரோச் பண்ணி உங்களுடைய வேலைகளை வந்து மாற்றி மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு கொயத்தினோட எம்ஒ தரப்புலேருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை மாதிரி போலியான ஏஜென்சிகிட்ட வந்து பணத்தையோ அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட்டையோ கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் என்பதாகவும் வந்து கொயத்தினுடைய எம்ஐ வந்து அறிவுரை கூறியிருக்காங்க போல் கொய்த்தினுடைய புதிய விசாக்கள் வந்து தற்பொழுது இஸ்யூ பண்ணப்பட்டுக்கு தான் இருக்குது காதி விசாக்கள் வந்து இஸ்யூ பண்ணப்பட்டாலும் ஒரே விசாவினுடைய நேமில் பல்வேறு பாஸ்போர்ட்டை இணைத்து வந்து விற்கப்படுவதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக கபில்கிட்டையோ அல்லது அந்த ஏஜென்ட்டையோ வந்து நேரடியாக பேசக்கூடிய வகையில் அந்த விசாவை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு செக்யூர் அண்ட் சேஃபாக உங்களுடைய பணமும் இருக்கும் உங்களுடைய வருகையும் கொயத்திற்கு இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் கொய்த்லேருந்து வரக்கூடிய விசாக்களை வந்து போலியானதா உண்மையானதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விசாக்கள் வந்து செக் பண்ணி கொடுக்கப்படும் அதே போல் வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க